அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ மரணித்தவரின் பேரில் குர்ஆனை ஓதி தமாம் செய்யலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் கூடாது நபிகள் அர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பல முக்கியமான சஹாபாக்கள் மரணித்திரு மரணித்தார்கள் அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதரின் பல மனைவியர்களும் மரணித்திருக்க இருக்கிறார்கள் எனவே அவர்கள் யாவருக்கும் அல்குருவான் ஓதி தமாம் செய்யப்பட்டது என்று எந்தவித செய்திகளும் கிடையாது அல்லாஹுவின் தூதர் கூட மரணித்தார் அல்லாஹின் தூதருக்கு கூட அல் அல்குருவானை ஓதி யாரும் தமாம் செய்யவில்லை எனவே இதுவெல்லாம் ஆதீஷ்களிலே சொல்லப்படாது எங்களுடைய சமூகத்தில் இன்றளவிலும் செய்து வருகிறார்கள் இதுவெல்லாம் பிதத் என்பதை தெளிவாக புரிய வேண்டும் எதுவெல்லாம் அல்லாஹின் தூதர் காட்டாமல் செய்யப்படுகிறதோ மார்க்கம் என்ற பேரில் நடைமுறையில் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் பிதியத்துக்கள் விதையத்துக்கள் வழிகேடுகள் நரகத்துக்குத்தான் கொண்டு செல்லும் என்ற அந்த எச்சரிக்கையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே தான் அப்படிப்பட்டவர்களுக்கு ஹவுதுல் கௌசலில் கூட நீர் கொடுக்கப்பட மாட்டாது என்ற செய்திகளையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் நோன்பு பிடிக்காமல் க ஒருவர் கட்டாய நோன்பை கதாவுடைய நிலைமையில் மரணித்துவிட்டால் அவருக்காகவே அந்த நோன்பை பிடிக்கலாம் ஒருவர் கடனை கடனுடையவராக மரணித்தால் அவருடைய கடனை நிறைவேற்றலாம் ஒருவர் நேர்ச்சையை நேர்ச்சையை வைத்துவிட்டு நேர்ச்சியை நிறைவேற்றாமல் மரணித்தால் அவருடைய நேர்ச்சையை பூர்த்தி செய்யலாம் ஒருவருக்காக வேண்டிய ஹஜ்ஜி செய்யலாம் உம்ரா செய்யலாம் இதுவெல்லாம் ஹதீஸ்களிலே வந்தது சதக்காவும் சிறையலாம் இதுவல்லாமல் குர்வானை ஓதுவதோ ஏனைய அம்சங்களை செய்வதோ அவருக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்கும் என்பதற்கு எந்தவித தெளிவான ஹதீஸ்களும் கிடையாது எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படை குருவானும் ஹதீஸும் மாத்திரமே எனவே இந்த இரண்டிலும் எந்த ஆதாரமும் கிடையாது இமாம்கள் சொன்னார்கள் அவர்களுடைய புத்தகத்தில் இருக்கிறது என்பதற்காக வேண்டியது மார்க்கம் ஆகாது மார்க்கம் என்ற பெயரில் எது புதிதாக வந்தாலும் அது விதாத்து என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜிசாக் முல்லஹன்